Hi friends, welcome to another samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பீட்ரூட் சட்னி. வாங்க அது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 3 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, வேணும்னா பூண்டு பல் ரெண்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்புகளை போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, இது கூடவே மிளகாய் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற ஸ்டேஜில் தான் சீரகம் போட்டு வறுத்துக்கணும். முன்னாடியே நம்ம போட்டோம்னா சீரகம் கரிஞ்சிடும். சீரகம் கரியிருச்சு அப்படின்னா சட்னி நல்லா இருக்காது. பாருங்கள், நான் எடுக்கிற ஸ்டேஜில் தான் இப்போ போட்டு, சும்மா லைட்டாக சூடு வந்தால் போதும். அவ்வளோதான், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு இந்த சட்னிக்கு வெங்காயம் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. தேங்காய், வரமிளகாய், பருப்புகள் இருந்தால் போதும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பாருங்கள், சூப்பராக வறுத்தாச்சு. போதும், இந்த அளவுக்கு வறுத்தது. இது நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பீட்ரூட்டை வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்து நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. பீட்ரூட் வதங்கினது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், பருப்புகளை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பீட்ரூட் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிட்றேன். பூண்டு வேணும்னா நீங்கள் 2 பல் வச்சு அரைச்சிக்கோங்க, நான் இன்றைக்கி சேர்த்துல. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு, சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.